ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவில் எப்படி களி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராகியில் கால்சியம், அமினோ ஆசிட் இந்த மாதிரி பல சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அனிமிக்கா இருக்கிறவங்க ராகியில் செஞ்ச உணவு எடுத்துக்கிட்டால் ஹெச்பி லெவல், ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் போனும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோவில் எப்படி ராகி களியை குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி களி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம்ஸ் இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ராகி மாவை கரைச்சிக்கலாம். ஒரு கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். முதல்ல 1 கப்பு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1 கப்பு தண்ணியை கொதிக்க விடலாம். இந்த மாவை வந்து நம்ம கையிலேயே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம வந்து கரைக்காமல் அப்படியே நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணோன்னா கட்டி கட்டியாயிரும். அதனால் முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா உப்பு போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இன்னொரு 1 கப்பு தண்ணியை இதில் ஊற்றி நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலரணும். நான் இன்றைக்கி உடன் கரண்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பருப்பு கடையிற மத்து எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பிட்டு அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல அந்த பாட்டை எடுத்து கூட நம்ம கலரலாம். முதல்லலாம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பானை எடுத்துப்பாங்க. அதில் களி கலர்றதுக்குன்னே ஒரு குச்சி அடிச்சிருப்பாங்க. 2 குச்சி வச்சு நல்லா கலருவாங்க. ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது கொஞ்சம்தான் செய்ய போகிறோம். நம்ம கட்டி இல்லாமல் கலரி எடுத்துக்கலாம். ஆனால் கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா உங்களுக்கு கெட்டியாயிரும். நம்ம மாவை கலர கலரவே நல்லா கெட்டியாகுது பாருங்கள். ஆனால் கைவிடாமல் மட்டும் கலருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அதே சமயம் கட்டி கெட்டியாயிரும். நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு. இப்போ எந்த கட்டி இல்லாமல் நல்லா வேகமாக நல்லா கலந்து விடலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் அடி பிடிக்காமல் வரும். இங்கே பாருங்கள் கட்டி இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே குக்கரில் வைக்க முடியாது, அதனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே வைக்க முடியாது, அதனால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி தான் கிடைக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் 5 to 6 whistles வரைக்கும் வரட்டும். 6 whistles வந்துடுச்சு, ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். களி வெந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த களி வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தோம்னா களி வந்து ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான இது. களி ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. இப்போ இதில் இந்த களியை வந்து எடுங்க. எடுக்கும்போது நமக்கு தண்ணியில் நனைக்கிறதுனால ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அதில் இந்த களியை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லாவும் கெட்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் நல்லா தொட்டுட்டு இதை இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வர்ற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கையிலேயே அழுத்திக்கலாம். நல்லா அழுத்தியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள், பால் மாதிரி இருக்குது. இதை கையில் எடுத்து நமக்கு இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா இன்னுமே அழகாக இருக்கும்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கையில் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு, களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கரண்டியை எடுத்து அதையும் பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. எவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்கு பாருங்கள், இப்போ எவ்வளோ ரவுண்டாகவும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கரண்டிலேயே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள், இதே மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் களியை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த உருண்டையை போட்டு பாருங்கள், நம்ம வந்து இந்த உருண்டையை அப்படியே கொஞ்சம் பவுலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த மாதிரி நம்ம சுற்றணும்னா தனியாக ரவுண்டாக வந்துடும். களி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் எதுன்னு பார்த்தா வேர்க்கடலை சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே நான்வெஜ் பிடிக்கிறவங்களாக இருந்தால் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அட்டகாசமான சைட் டிஷ் இது. நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.